கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 6:25-26 வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய முகத்தை தேடும் போது இரண்டு பெரிய ஈவுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று கிருபை, மற்றொன்று சமாதானம். இந்த இரண்டும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். வேதத்தில் ஒவ்வொரு நிருபங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும் போது கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக என்று எழுதுவதை நாம் மீண்டும் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தை தேடும் போது கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன. நாம் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபையே. நாம் ரட்சிக்கப்பட்டதே கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டுதான். கிருபை நிறைந்த இயேசுவின் முகத்திலிருந்து அல்லவா நம்மை நோக்கி வருகிறது. வேதத்தில் பேதுரு யோவானின் முகத்தை அவளோடு எரிட்டு பார்த்தான் அந்த பிறவி சப்பாணி. கிறிஸ்துவின் கிருபை அவனை தொட்டதும் ஏழ்மையும் உடல் ஊனமும் மற்றவர்களுக்கு சுமையாக இருந்த அவன் வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் மாறினது. அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், ஆலயத்துக்குள் சென்றான். ஊழியக்காரரின் முகத்தை பார்த்ததினாலே அவனுக்கு இவ்வளவு கிருபைகள் கிடைக்கும் என்றால், கர்த்தருடைய முகத்தை பார்க்கும் போது விவரிக்க முடியாத கிருபைகள், நதி போன்ற சமாதானம் நமக்கு உண்டாகும். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் லிங்கன் சிறுவனாய் இருந்த போது மரம் வெட்டி வயிற்று பிழப்பை நடத்தினார். ஒரு நாள் அவரது பாட்டி வேத புத்தகத்தை அவரிடம் கொடுத்து, நீ தினமும் கர்த்தருடைய முகத்தை அதிகாலையில் தேட வேண்டும், கருத்தாய் வாசிக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றார்கள். ஆம், ஆபிரகாம் லிங்கன் அப்படி செய்த போது தேவ கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் விசேஷித்த ஞானமும் அறிவும் புத்தி கூர்மையும் தந்தது மட்டுமல்ல, அமெரிக்காவின் மாபெரும் ஜனாதிபதியாக உயர்த்தினார். ஆம், ஆடுகளை மேய்த்த தாவீது கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று களி கூர்ந்த போது கர்த்தர் அவரை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமது கிருபையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையும் சமாதானத்தையும் தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனுதினமும் காலையில் உம்முடைய முகத்தை தேடி உம்முடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள பலன் தாரும். எங்களை காண்பவர்கள் உம்மை காணட்டும், ஆசீர்வதியும், தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.